வணக்கம் மக்களே, நான் உங்கள் அரவிந்தன். இது நம்ம பூத கண்ணாடி வழங்கக்கூடிய லூஸ் டாக். இன்னைக்கு ஒரு மலையாள நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நடிகை குறித்து என்ன கிசு கிசுக்கள் வெளியாகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற நடிகைகள் எல்லாருமே ஆல்ரெடி சென்று வந்த இடத்திற்கு சீசனே இல்லாத நிலையாக இருந்தாலும், அந்த மலையாள நடிகை டூர் அடித்திருப்பதற்கு பின்னாடி பெரிய சினிமா அரசியலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக எங்கே டூர் போனாலும் இந்த அளவுக்கு ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் அந்த நடிகை ஷேர் செய்ததே இல்லை. இந்நிலையில இப்படி வரிஞ்சு கட்டி போஸ்டுகளை போடுவதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருப்பதாக கோடம்பாக்கத்தில் பேச்சுகள் அடிபட ஆரம்பித்துள்ளது. சீசனே இல்லாத நிலையில மலையாள நடிகை திடீரென டூர் போயிருக்கிறது ரசிகர்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கான். பொதுவாக இது போன்ற இடங்களுக்கு நல்லா வெயில் வெளுத்து வாங்கும் போதுதான் மற்ற நடிகைகள் டூர் செல்வது வழக்கம். ஆனா குளிரடிக்கும் காலத்துல மற்றும் கொரோனா பாதிப்புகள் இருக்கும் நேரத்துல அந்த நடிகை டூர் போயிருக்கிறதுக்கு பின்னாடி பலே விஷயம் ஒன்று இருப்பதாக சொல்றாங்க. கடந்த சில ஆண்டுகளாக நடிகைகளுக்கு பாதி டிக்கெட்டில் சுற்றுலாவை பெருக்க அந்த சுற்றுலா தளம் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட நடிகைகள் அதுக்கு எறும்பு செல்வது போல ஏரோப்ளைன்ல ஏறி அந்த தீவுக்கு சென்று செம பார்ட்டிலாம் செஞ்சு வந்தாங்க. ஆனா அப்போது கூட இந்த நடிகை அந்த இடத்திற்கு செல்லாத நிலையில தற்போது செல்ல என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. ஆபாச எல்லைக்கே செல்லும் அளவுக்கு ஆடைகளை முற்றிலுமா துறந்தபடியும் அங்கங்களை அதீத அளவு காட்டியபடியும் போட்டோக்கள் மட்டுமின்றி வீடியோக்களாக போட்டு தள்ளி வருகிறாராம் அந்த நடிகை. ஏற்கனவே தாராளமான நடிகை என்பதால் இந்த நேரம் இன்னும் தாராளம் காட்டுவது அவர் நடித்து விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள அந்த படத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த ஒரே படம் மட்டுமே ஓடிய நிலையில அதற்கு அடுத்து வந்த எல்லா படங்களும் அந்த ஒல்லி நடிகருக்கு கல்லா கட்ட தவறியது. அதே போல இயக்குனருக்கும் அவர் எடுக்கும் படங்கள் எல்லாம் அட்டு பிளாப் ஆகி வரும் நிலையில ரசிகர்களை கொஞ்சமாவது ஈர்க்கிறதுக்கு இந்த கவர்ச்சி விளம்பரம் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைத்து தயாரிப்பு நிறுவனமே தற்போது இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளதாக கோடம்பாக்கத்துல அங்கங்க பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தா ஓடப்போகுது, அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு கவர்ச்சி ப்ரமோஷன் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து வருது. படம் நன்றாக இருந்தால் தைரியமாக தியேட்டரில் வெளியிட மாட்டார்களா அப்படிங்கிற பதிலும் அந்த கேள்விகளுக்கு விடையாக விழுந்து வருகின்றன. சோ இந்த நடிகை யாரு அப்படிங்கறத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பதில் கரெக்டா இருக்கும் பட்சத்துல அடுத்த வீடியோல உங்களோட கமெண்ட் பின் செய்யப்படும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.